அதில் இருக்கக்கூடிய எல்லாருமே நீங்கள் பல நிறுவனத்தை தொடங்கி இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே நீங்கள் ப்ரைவேட்மெண்ட் கம்பெனி அது யாரோ ஒன்றும் இவர்களுடைய உறவினர்கள் தான் சரிங்களா அது மட்டுமே இல்லை முக்கியமானது இவருடைய பினாமி என்று சொல்லி இந்த பணத்தை இந்த இந்த சொத்தை வந்து அவங்க ப்ரொவிஷனல் அட்டாச்மெண்ட் போடுறாங்க சரிங்களா தற்காலிகமாக முடக்கம் தற்காலிக முடக்க ஆணை ப்ரொவிஷனல் அட்டாச்மெண்ட் ஆர்டர் போடுறாங்க இதற்கு மேலே அவங்க வந்து அப்பீல் போகிறாங்க அப்பீல் போகும்போது அங்கே இருக்கிற அட்ஜூடிகேட்டிங் அத்தாரிட்டி இது பண்ணது கரெக்டு தான் சொல்லியிருக்காங்க நாங்கள் ஞாபகம் வச்சுப்போம் அமலாக்கத்துறை ஏற்கனவே சொன்னதே அமலாக்கத்துறை கூட அஜ்ஜு அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி என்ன சொல்கிறேன் இது தான் இது வந்து முடக்கியது சரி தான் அப்படின்னு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் தான் இவங்க முடக்கியிருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு விதத்தில் இந்த வழக்கு இன்னும் தீவிரமடைந்து இருக்கிறது இன்னும் ஆழமாக அழிவுண்டிருக்கிறது வலுவடைந்து இருக்கிறதுன்னு சொல்லுவேன் ஏன்னா இவர்கள் பண்ண அந்த ப்ரொவிஷனல் அட்டாச்மெண்ட்டை கொஸ்டின் பண்ணதையே அஜ்ஜுக்கேட்டிங் அதாரிட்டி கரெக்டு தான் சொல்லியிருக்கு அப்போது என்ன அர்த்தம் ஆகுது அப்படின்னா இது பினாமி சொத்து தான் இது இப்படி வந்தது தான் அப்படிங்கிற மாதிரி அஜ்ஜுக்கேட்டிங் அத்தாரிட்டி இப்போ ஒரு சான்றிதழ் தான் நான் பார்க்குறேன் அதனால் தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாக்கா இந்த ஐம்பத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பான இந்த மொத்தம் பதினைந்து சொத்துகள் நினைக்கிறேன் முடக்கப்பட்டிருக்கிறது இல்லையா இதற்கு எதிராக எந்த ஒரு குறலும் வரல இது வரல பெரிய அளவில் எங்கேயுமே வரல அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஏற்கனவே இது கொடுத்து ஒரு அப்பீலுக்கு போயிட்டு அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி ஒரு ஆர்டர் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த கன்ஃபர்மேஷன் மேலே தான் சொத்தே முடக்கப்பட்டிருக்கிறது அப்போது இது எல்லாமே க்ளியராக இருக்குது சரிங்களா அந்த சமயத்தில் அந்த அந்த ஒரு குறிப்பிட்ட ரியல் எஸ்டேட்டுக்கு ஒரு சான்றிதழ் வழங்கப்பட்டதும் அவர்களோட இருந்து பணம் வந்ததும் ஒரு ஒரு இல்லாத ஒரு கம்பெனியை இருப்பதாக காட்டி ஒரு திடீர்னு ஒரு கம்பெனியை ஆரம்பித்து அதில் பணத்தை கொண்டு வந்து போட்டு அது மூலம் ஒரு நிலத்தை வாங்கி எவ்வளோ விஷயம் நடந்துருக்கு பாருங்களேன் ஒரு ஒருவரத்தில் அதிர்ச்சியாக தான் இருக்கிறது ஒருவரத்தில் மிகவும் அதிர்ச்சியாக இருக்கிறது இந்த அளவுக்கு வந்து ரொம்ப பிளாக்டண்ட்டாக பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரியல நான் சொல்கிறது வந்து அமலாக்கத்துறை கொடுத்ததுக்கு அந்த ப்ரெஸ் ரிலீஸ் வச்சு நான் சொல்கிறேன் அந்த அடிப்படையில் சொல்லிக்கிற போது இந்த அளவுக்கு வெளிப்படையாக அப்பட்டமாக ஒரு பிளாக்டண்ட்டாக ஒரு ஒரு வயலேஷன் ஒரு ஒரு தவறு நடந்திருக்கிறது ஒரு சட்டவிரோத பணம் நடந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறது சரிங்களா அனேகமாக அநேகமாக ஏன்னா அஜ்வடிக்கெண்ட் அதாவட்டி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா இது வந்து அநேகமாக உறுதி செய்யப்பட்ட ஒரு குற்றம் அப்படின்னு சொல்கிறது இது வந்து இந்த குற்றச்சாட்டு வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அப்போது வந்து அதனுடைய பின்வில்கள் நினைக்கும் போது கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்குது எனக்கு இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா இந்த அடுத்த நடவடிக்கையாக வந்து கைது நடவடிக்கை வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது கைதுங்கிறது வந்து அமலாக்கத்துடைய நோக்கம் இல்லை நம்மக்கத்துடைய நோக்கம் என்ன நிரூபிக்க வேண்டும் குற்றத்தை நிரூபிக்கிறது சொன்ன மாதிரி அதுதான் அதுதான் அதுக்காக சொல்றேன் இது அதிகமாக கைது தேவையாங்கிறது எனக்கு தெரியல கைது எப்போது தேவை அப்படின்னா நமக்கு சான்றது சான்றுகள் வெளியே இருக்கின்றன ஆதாரங்கள் வெளியே இருக்கின்றன அது வந்து அழிக்கப்பட்டு விடும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் தான் அது போய்விடுங்கிற ஒரு அச்சம் இருந்தாதான் நமக்கு வந்து தேவை அடுத்து வந்து அநேகமாக இருக்கும் மிச்சமா இருக்கும் லாஜிக்கல் என்று அதுதானே இதோட முடிஞ்சலையே சி இந்த ப்ரொவிஷன் அட்டாச்மெண்ட்டுங்கிறது இலக்கு கிடையாது சொத்துக்களை பதிவு செய்வது மட்டுமே இல்லை அந்த குற்றத்தின் மேல் மேல் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அது நிச்சயமாக நடக்கும் இப்போ சொத்து குவிப்பு வழக்கெல்லாம் மிக நிச்சயமாக நடக்கும் அதெல்லாம் ஒரு 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 அது பின்னடை நிச்சயம் பார்த்தா எனக்கு அதிர்ச்சிகரமாக இருக்கிறது சரிங்களா நான் தீமீண்டும் அந்த ஒரு தனிநபர் பற்றி எல்லாம் சொல்லலை சரிங்களா ஏன்னா அவர்களும் நன்கு படித்தவர்கள் தான் சரிங்களா அந்த தனிநபர் நன்கு படித்தவர் மிக நல்ல பொறுப்பில் இருக்கக்கூடியவர் இப்போதும் பொது வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அதெல்லாம் தனி ஆனால் இந்த குற்றம் வைத்து பார்க்குற போது மிகவும் அதிர்ச்சிகரமான ஒரு குற்றமாக தான் தோன்றுகிறது